தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவதற்கு நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துவிட்டது. அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கருதி ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாதுன்னு சொல்கிற போது நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு அப்படின்னா, சுற்றுச்சுவருடைய மைதானத்திற்குள்ள, அது விளையாட்டு மைதானமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பகுதிகளாக இருக்கலாம், சுற்றுச்சுவரோடு கூடிய இடத்திற்கு உள் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீட்டை கொண்டு சென்றிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடிய அமைப்பாளர்கள். அதற்கு இல்லை, வெளிப்புறங்களிலும் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு அனுமதியை நீதிமன்றம் செய்திருந்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது தமிழக அரசு. ஏன் உச்சநீதிமன்றம் வரை இதை சென்றிருக்கிறது? அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் பேரணியை தடுப்பதற்கான தேவை ஏன் வந்தது அப்படிங்கிற முக்கியத்துவமான ஒரு பகுதியில் தான் நம்முடைய விவாதம் இன்று கட்டமைக்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் பேரணியை தடுக்க அரசு வழக்கு, ஹைகோர்ட் உத்தரவு போட்ட பிறகும் பிடிவாதத்தனம் தொடர என்ன காரணம்? இசார்ந்து பேசுவதற்காக இரண்டு கருத்தாளர் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க. வழக்கறிஞர் சங்கர், வணக்கம் சங்கர். வணக்கம். மற்றும் திமுக ஆதரவாளர் வழக்கறிஞர் தமிழ்வேந்தர், வணக்கம். நான் சங்கர்ட்டேருந்து விவாதத்தை தொடங்குறேன். சங்கர், ஆர்எஸ்எஸ் பேரணி இந்த வழக்கினுடைய துவக்கத்திலிருந்து ஏன் இந்த பேரணி தடுக்கப்பட்டது, அந்த பேரணியிலிருந்து இன்று வரைக்கும் என்ன நிலைப்பாடுகளில் இருக்குது, அது அந்த தகவலை மட்டும் பதிவு செய்யுங்க. ஆர்எஸ்எஸ் வந்து 1925 ஆரம்பித்தாங்க. அதை ஆரம்பித்த டேட் வந்து விஜயதசமி எப்போ ஆரம்பித்தாங்க, அதை தொடர்ந்து நம்ம வருடந்தோறும் ரூட் மார்ச் பல ஆண்டுகளாக நடத்தி வந்துட்டு இருக்கிறோம். இந்தியா ஃபுல்லாகவே இது நடந்துகிட்டு இருக்கு. இது தமிழகத்துக்கும் இது ஒன்று புதிதானது அல்ல. இந்த ஆண்டு மூன்று காரணங்களுக்காக நம்ம ஆர்எஸ்எஸ்னுடைய ரூட் மார்ச் நடத்துறதுக்காக நம்ம தமிழக அரசுக்கு அனுமதி கேட்டிருந்தோம். முதல் காரணம் வந்து 75 வருஷங்கள் ஆயிடுச்சு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆயி, அது ஒன்று. இரண்டாவது, டாக்டர் B.R. அம்பேத்கர்னுடைய பெர்த் அனிவர்சரி, அதை முன்னிட்டோம். மூன்றாவதாக விஜயதசமி. இந்த மூன்று காரணங்களை ஒட்டி நம்ம ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சுக்கு தமிழக அரசிட்ட அனுமதி கேட்டிருந்தோம். நம்ம அனுமதி கேட்டது வந்து அக்டோபர் 2 2010 அன்னைக்கு நடத்துறதுக்காக நம்ம அனுமதி கேட்டிருந்தோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு அரசு அதை வந்துட்டு வாங்கி அப்படி வச்சுட்டா ரொம்ப அமைதியா இருந்தாங்க, அதன் மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதனால ஆர்எஸ்எஸ் வேற வழியே இல்லாம நீதிமன்றத்தினுடைய கதையை தட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நம்ம நீதிமன்றத்தை அணுகினோம். நீதிமன்றத்தை அணுகின உடனே நீதிமன்றம் வந்துட்டு நம்மளுக்கு அக்டோபர் 2 2010 அன்றைக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே 16/9/2022 பாண்டிச்சேரியில வந்து ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச் நடத்துறதுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து செர்டன் கண்டிஷன்ஸோட பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக நல்ல அந்த ரூட் மார்ச் ரொம்ப நடந்தது. ரெண்டு பிளேஸ் நடந்தது, காரைக்கால் அண்டு பாண்டிச்சேரியில். சப்சிக்வெண்டாக 2/10/2022 நடத்துறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தது. அந்த ஆர்டர் டேட்டு 22/9/2022. ஜஸ்டிஸ் இளந்திரையன் அவங்க நம்முடைய ரிட் பெட்டிஷன்ஸில் அலோவ் பண்ணி அந்த ஆர்டர் பாஸ் பண்ணினாங்க. நம்ம 22/9/2022 அப்புறம் இமீடியட்டா அவங்கள வந்து நம்ம அப்ரோச் பண்ணினோம். பட் ஆனால் அவங்க வந்துட்டு எந்த பெர்மிஷன்ஸும் எதுவுமே கொடுக்கல. சப்சிக்வெண்டா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்துட்டு நம்மளுடைய ஆர்டர்ல ஒரு ரிவ்யூ ஃபைல் பண்ணினாங்க. அந்த ரிவ்யூல அவங்க சொன்ன காரணங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த ரிவ்யூ நம்பர் 172/2022, அதுல அவங்க ஒரு 4 காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல முதல் காரணம் வந்துட்டு இவங்க ரூட் மார்ச் நடத்தக்கூடிய டேட் வந்து சண்டேவா வருது, அக்டோபர் 2. அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து பெரிய அளவுல சர்ச்சுக்கு போவாங்க, அதனால அவங்களுக்கு வந்து நாங்க தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. இரண்டாவது காரணம் வந்துட்டு அந்த ரூட் மார்ச் நடத்தக்கூடிய பிளேசஸ் இருக்குல்லையா, இவங்க ரூட் மார்ச் நடத்தக்கூடியதுக்கான சில வழிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூட் மார்ச் ஏரியால வந்து நிறைய முஸ்லீம்ஸ் டாமினேட்டட் மக்கள் வந்து வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா, அந்த ஏரியாவில் நாங்கள் அனுமதி கொடுத்தோம்னா சில பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு அப்படின்னாங்க. மூணாவது சொன்ன காரணம் வந்து அது காந்தி ஜெயந்தி, லீவு நாள் அப்படின்னாங்க. நம்ம ரூட் மார்ச் நடத்திருக்கிறதுக்கான காரணமே அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். நாலாவது அவங்க சொன்ன காரணங்கள், சில தெருக்கள் வந்துட்டு சின்னதாகவும் இருக்கு, தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் இருக்கு,
அதனால அந்த ஏரியாவுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த நாலு காரணங்களை காரணம் காட்டி அவங்க ரிவ்யூ ஃபைல் பண்ணினாங்க 22/9/2022. ரிவ்யூவில் ஜட்ஜி வந்துட்டு இந்த காரணங்கள்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ரிவ்யூ வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டர் இது பண்ணிக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக வந்துட்டு அவங்க எதுவும் கொடுக்காதனால நம்ம வந்து கண்டெம்ப்ட் ஃபைல் பண்ணினோம் அவங்க மேலே, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே கண்டெம்ப்ட் நோட்டீஸ் நம்ம இஷ்யூ பண்ணினோம். சப்சிக்வெண்ட்டாக கண்டெம்ப்ட் ஃபைல் பண்ணோம். அந்த கண்டெம்ப்ட் பெட்டிஷனில் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கவுண்டர் ஃபைல் பண்ணினாங்க. அதில் வந்துட்டு என்ன பண்ணாங்க, 3 places அவங்க பெர்மிஷன் கொடுக்குறது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், இந்த 3 places கொடுத்துருந்தாங்க. ரிமைனிங் 23 places இவங்க வந்து இன்டோர் மீட்டிங் நடத்திக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரிமைனிங் 24 places பொறுத்த மட்டும் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஹைகோர்ட் ஆர்டர், ஹைகோர்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்துருச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருச்சு, இருந்தாலும் கூட அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. 24 places ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. 23 places இன்டோர் மீட்டிங்க்கு மட்டும் நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. அனுமதி கொடுக்கல, மீதி பகுதியில இன்டோர்ல நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஏன் இந்த பிளேசஸ்ல இன்டோர்ல கூட பெர்மிஷன் கொடுக்கல? அவங்க வந்துட்டு சில காரணங்களை சைட் பண்ணிருந்தாங்க. அப்ப நமக்கு தெரியும் பிஎஃப்ஐ வந்துட்டு பிளான் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அப்பப்ப ஒரு சின்ன சின்ன காரணங்கள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் ஒரு மைனாரிட்டிஸ்னுடைய அப்பீஸ்மெண்டா தான் இருக்கும். கிறிஸ்தவர்கள் பெரிய அளவுல வசி சர்ச்சுக்கு போவாங்க சண்டே, அதனால காரணம் கொடுக்க முடியாது. மைனாரிட்டிஸ் அந்த இடத்துல டாமினேட்டட் ஏரியா, அங்க கொடுக்க முடியாது. இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிறதுக்கான ஒரு காரணங்களா கிடையாது. தமிழக அரசு சொன்ன காரணம், திரு சங்கர், தமிழக அரசு சொன்ன காரணம், ஆர்எஸ்எஸ் பேரின் நடத்துவதால இந்த பேரணினால மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளி இல்லையா? இல்ல ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவதனால மற்றவர்களால் இந்த பேரணி நடத்துபவர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்துரு இல்லையா? உங்களுடைய காரணங்கள் படிச்சீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னீங்க, பிஎஃப்ஐ பிளான் பண்ணியிருந்தாங்க, அந்த நேரத்துல நம்ம இந்த பேரணி நடத்த வேண்டாம்னா அவர்களால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கறதுனால வேண்டாம் அப்படின்னு தடுத்து வச்சிருந்தாங்களா ஒரு பாதுகாப்பு கருதி? இந்த அவங்க சொன்ன காரணங்களே, இந்த பேரணி நடத்துறதுனால மக்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லிக்கிறல. மைனாரிட்டிஸ் அப்பீஸ்மெண்ட் இருந்தது. செகண்ட், அவங்க சொன்ன காரணம் வந்துட்டு அந்த 2/10/22 அன்னைக்கு அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, சில கட்சிகள், நான் பேர் சொல்ல வரணும், சில கட்சிகள் வந்து அன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கும் நாங்கள் அன்றைக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த டேட்ல இவங்க நடத்துனாங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் சிரமம் ஏற்படும் தான் சொன்னாங்களே தவிர, அவங்க ஆர்எஸ்எஸ் பேரணி தடுக்கிறதுக்கான ஒவ்வொரு முயற்சிகளையும் இதுக்கு மறுபாதான நடத்தி இருந்தாங்க சங்கர் சார். அதாவது ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு மாற்றாக ஆர்எஸ்எஸ் பேரணி தேதி அறிவித்த பிறகுதானே மற்ற கட்சிகளை பேரணிக்கு இது பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது மாதிரி தான் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல உள்ள ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன்ஸ் போட்டு நம்மளுடைய கோர்ட்லயே வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸே டிஸ்மிஸ் ஆச்சு. சார், நான் தொடர்ந்து பேசுகிறேன் சங்கர். திரு தமிழ்வேந்தன், ஆர்எஸ்எஸ் பேரணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக்கூடிய விஷயம்தான். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நடந்து இதுவரும் புதுசு இல்லை. ஆனால் இந்த ஆண்டு நடத்தும்போது திமுக அரசு நடத்தக்கூடாது அப்படின்னு தடை கொடுக்குறாங்க. நீதிமன்றம் போய் நடத்தலாம், வெளிப்புற பகுதிகளில் கூட பேரணி நீங்கள் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய முழுமையான ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. அதையும் மீறி உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது தமிழக அரசு. ஏன் இல்லை, உச்சநீதிமன்றம் தான் போக முடியும். ராஷ்டிரிய சேவக் சங் பரிவாரணங்களே மகாத்மா காந்தி கோட்சியை வச்சு மகாத்மா காந்தியை சுட்டுப்பிட்டு காந்திக்காக வேண்டி நான் ஊர்வலம் நடத்துகிறேன்னா எது எவ்வளோ பெரிய அம்பக்கா சொல்கிற விஷயம். எல்லாம் ஏற்றுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் நீங்கள் என்ன ஒன்றுமோ சொல்லுவாங்க. கோட்சியா யாருங்க, மகாத்மா சாத்தி குட்டுப்பிட்டு இருங்க மகாத்மா காந்தியை சுட்டுப்பிட்டு நான் அவர் காந்தி ஜெயந்தி நீ ஊர்வலம் நடத்துவோம்னாக்க இது வந்து ஏமாத்து வேடம் இல்லையா, ரெட்டை வேடம் இல்லையா, அது ஏமாற்று இல்லையா உங்கள் அரசியல், இது ஒரு ஒரு ரொம்ப சீப் பாலிட்டிக்ஸாக தெரியலையா, அது காந்திக்கும் மாலை போ காந்திக்கும் செலவைக்கிறீங்க கோட்சேவுக்கும் செலவைக்கிறீங்க, உங்கள் நிலைப்பாடு தான் என்ன சார்? முதல்ல உங்கள் சங்கத்தோட நிலைப்பாட சொல்லுங்கள், பேரணியை பற்றி நான் பிறகு விளக்கம் சொல்கிறேன். அது காலம் கடந்த விஷயம், இப்போ வைக்கிறாங்க சில, இப்போ போயிருக்காரு மோடி பிரதமர் போயிருக்கிறாரு, எதுக்கு போகிறாரு? கோட்சேவுக்கும் மாலை போடுறாங்க காந்திக்கும் மாலை போடுறீங்க, இது என்ன உங்கள் நிலைப்பாடு? கொன்னது சரின்னு சொல்றீங்களா?
இது இந்தியா முழுவதும் எல்லா பகுதிகளிலும் சொன்ன இத்தனை விஷயத்தையும் நீதிமன்றம் ஆராய்ந்திருக்காதா? நீதிமன்றத்தின் ஆராய்ந்து அதுக்கு பிறகுதானே நீதிமன்றம் உத்தரவு? ஒரு கேள்வி எனக்கு முன்வைக்கிறீங்க, நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம அது அப்படியே இருக்கட்டும். எப்படி இல்ல, அது நடக்காமல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பணி ஒரு அரசு விளக்க சொல்றேன். முதல்ல இதுக்கு விளக்க சொல்லுங்க. காந்தி தனக்கு தானே சுட்டுக்கிட்டாரா? யாரு சுட்டது? யாரு? நாதராம் கோட்சே தானே சுட்டாரு. அப்ப நீங்க என்ன இப்ப கண்ணீலி கண்ணீர் வடிக்கிறீங்க? யாருக்கு வண்டி வடிக்கிறீங்க? நீங்க பாஜக தலைமையில ஒரு ஊர்வலம் நடத்தினா கூட அதுவும் லிட்டரலி தப்பு, பிராக்டிக்கலா சரி ஒத்துக்குவோம். ஆர்எஸ்எஸ் வச்சு நடத்துவோம்னா எப்படி அது? அந்த நபருக்கு சுட்ட கொலைகாரர்களே நீங்க ஊர்வலம் நடத்துவோம்னா எப்படி ஒத்துக்குவோம்? அந்த நபருக்கு தண்டனை கொடுத்து அந்த தண்டனை கொடுத்தா சரியா போச்சா? உங்க இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம், உங்க இயக்கம் லீகலைஸ் இயக்கமா? ராஷ்டிரிய சேவக் சங் தடை செய்யப்பட்ட இயக்கம், இது அபாயகரமானதுன்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த இயக்கத்தோட வெளிப்பாடு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கம் தான், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கம் அல்ல, நீதிமன்றத்தாலும் தடை செய்யப்பட்டதுதான். லீகலைஸ் கிடையாது, லீகலைஸ் கிடையாது, இது மீண்டும் மீண்டும் சொல்றேன், லீகலைஸ் கிடையாது. அடுத்த பாயிண்ட், அடுத்தது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு கவலைப்பட வேண்டியது ஒரு மாநில சர்க்காரோட வேலை இல்லையா? காவல்துறை டிஜிபியோட வேலை இல்லையா? நீங்க பாட்டுக்கு வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறது வந்து சைலண்டா இருந்ததை வைலண்ட் ஆக்குனது யாருங்க? விநாயகரை நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, அது உங்களுடைய சித்தாந்தம், உங்களுடைய தேவை, உங்க அரசியல் அந்த விநாயகரத்தை மூஞ்சில தான் இருக்குன்னு பண்ணுங்க. அதுக்காக ஒவ்வொரு மசூதிக்கு எதுக்குங்க அன்னைக்கு இத்தனை போலீஸ் நிப்பாட்ட வேண்டியது இருக்கு? போற போக்குல செருப்பு விட்டு வீசுறது, சிறுபான்மையராய் அப்படி ஒரு மனிதனை அங்கீகரிக்கிறது இல்லை, செருப்பு விட்டு எறியதான் திருப்பி அடிக்கதான் செய்வாங்க, சண்டை வரத்தான் செய்யும். ஒரே ஒரு விஷயம் சார், அதிமுகவினுடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில இதெல்லாம் இல்ல, திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி தானே வைக்கிறாங்க. அதிமுக ஆட்சியிலையும் இதே விநாயகர் சிலை ஊர்வலங்கள் நடைபெற்றதான் செஞ்சது, முழுமையான பாதுகாப்போட தான் நடைபெற்றது. எந்த கோவில் திருவிழாக்கள் காவல்துறையினுடைய பாதுகாப்பு இல்லாம நடக்குது? எல்லா கோவில் திருவிழாவும் பாதுகாப்பு இருக்கும், பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு காவல்துறை தானே சொல்றது இல்ல. திருவிழாவுக்கு வந்தவங்களுக்கு எதுவும் உயிர் சேதம் பாதுகாப்புக்காக வேண்டிதான் போலீஸ் நிப்பாட்டுவாங்க. திருவிழாவே தீவிரவாத மாதிரி தான், எங்க இருந்து பாதுகாப்பு நிட்டுறது? உங்க பேரணி நடத்துற இன்டென்ஷன் என்ன? எதுக்கு உங்க பேரணி, உங்க பேரணி என்ன சொல்லுது? முதல்ல இந்த பேரணிக்கு விளக்க சொல்லுங்க, எதுக்காக வேண்டி ஒரு ஒரு பேரணிக்கு ரேலிக்கு ஒரு விளக்கம் இருக்கும்ல? மூணு விஷயம் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, விஜயதசமியை முன்னிட்டு, அம்பேத்கருடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அவங்க தான் டீடைல்டா சொல்லிருக்காங்க அனுமதி கடிதத்துல இதெல்லாம் டீடைல்டு பண்ணி தான் அவங்க பெர்மிஷன் கேக்குறாங்க. பெர்மிஷன் இங்க பாருங்க, கோர்ட் உனக்கு ஆர்டர் கொடுக்கும், எக்ஸிக்யூட் பண்றது வந்து கவர்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, கோர்ட் வந்து ஆர்டர் எல்லாத்தையும் கொடுக்கும், ஆர்டர் நீங்க ஒரு கேஸ் போட்டீங்கன்னா அதுக்கு ஆர்டர் கொடுக்கும். முகாந்திரம் இருந்தா கடந்த ஆண்டு நடந்துச்சு சார், கடந்த ஆண்டு நடந்துல, கடந்த ஆண்டு நடக்கும் போது கடந்த ஆண்டு என்ன தேதி நடந்துச்சு? கடந்த ஆண்டு நடை கொரோனா காலகட்டத்தை என்ன தேதி நடந்துச்சு? அதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? ஜெயலலிதாவே இதை ஒத்துக்கல. அடுத்தது இது வரைக்கும் இருக்கட்டுமா, அடுத்தது வந்து இப்ப மூணு நாள் தடுக்கிறதுக்கு மூணு நாள் சொன்னாங்க, அது ஒரே ஒரு பாயிண்ட் கூட டினே ரிவ்யூ போனதுல தப்பே கிடையாது. நீங்க முஸ்லீம்ஸ் இருக்க ஏரியால போய் பிரச்சனை பண்ணுவீங்க, காந்தி ஜெயந்தி நீங்க பண்றீங்க, கிறிஸ்டியன்ஸ் அன்னைக்கு பண்றீங்க, சில தெருக்கள் குறுகளா இருக்கு, இதுலதான் நீங்க பேரணி நடத்துறீங்க. உயிர்ச்சாதம் ஏற்பட்டு ஒரு பிரச்சனை ஏற்பட்டா யாரும் சொல்லுவீங்க? இப்ப ஒரு பெரிய கலவரம் ஆயிடுது, ஒண்ணு இல்லை, அந்த பேரணி போறாங்கல்ல இவங்களே அது மேல கலவுட்டு அடிப்பாங்க, இவங்களே அது மேல செருப்பு தூக்கி அடிப்பாங்க. ஏன்னா ஆர் எஸ் எஸ் தலைவருடைய லட்சணத்தை நம்ம தமிழ்நாட்டில் பாத்துக்கிட்டு இருக்கோமே, வீட்டுக்கு தனக்கு தானே பாம்பு போட்டுக்கிறது, போட்டாரா உடஞ்ச திருத்தல போட்டாரா போடலையா, தான் விட்டு மேல தானே பாம்பு போட்டுக்கிறது, போலீஸ் பாதுகாப்பு கேட்கறது, திருப்பூர்ல ஒருத்தர் பாம்பு போட்டுக்கிட்டாரு, பெட்ரோல் குண்டு வெடிப்புல யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்கிற லிஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஒரு அப்படி பார்த்தாக்கா அப்புறம் கோத்ரா ரயில் தொடர்ந்து போறீங்க, நேரத்துல கோத்ரா ரயில் போறையும் போகணும்.
உங்களுடைய நேரத்துல நீங்க எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திரு சங்கர் அவர்கள் நான் பதில் வாங்கி ஆகணும். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, முன்னாடி ஆர் எஸ் எஸ் பேரணியே இங்க நடந்தது கிடையாது, இப்ப ஏன் நடத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ரெகுலரா நடந்து ஏன் இந்த ஆண்டுல கூட மக்களுக்கு தெரியப்படுத்தல அப்படிங்கிறாங்க. இந்த வருஷங்கள் கூட இந்த ஆண்டு கூட இந்த 50 பிளேசஸ்ல 3 பிளேசஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்து அங்கேயும் கூட ரொம்ப அமைதியா நடந்திருக்கு. முஸ்லீம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல பகுதிகளில் நடந்திருக்கு. அவங்களுடைய ஆதரவுகள் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கு. இதோ சில அரசியல் கட்சிகள் அவங்களுடைய ஓட்டு வங்கிக்காக இந்த மாதிரி செயல்படுறாங்களே தவிர உண்மையான மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட் இவங்க சொன்னாங்க காந்தி மேடர் அப்படின்றது, இது இவங்க லாஸ்ட் 75 இயர்ஸாக சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு தவறான ஒரு தகவல். இந்த தகவல் பொய்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அது நிரூபணம் ஆகிருக்குது. நம்மளுக்கு காந்தி மடருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் டைரக்டாக தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்போ அல்லது கமிஷன்ஸ்லாம் போட்டாங்க, அந்த கமிஷனுடைய இதோ நம்மளுக்கு கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு கமிஷனில் ஆர்எஸ்எஸ்க்கு அதற்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற விஷயமே நமக்கு வந்திருக்கு. செகண்ட், ஆர்எஸ்எஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் மாதிரி அவங்க பேசினாங்க. உலகத்திலேயே அதிக நபர்களை கொண்ட மிக ஒழுக்கமான ஒழுக்கம் நிறைந்த ஒரு சக்தின்னு பார்த்தா இன்றைக்கு அது ஆர்எஸ்எஸ் தான். இன்றைக்கு இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் வந்து 2 பிரதமர்களை கொடுத்திருக்கு. 2 பிரதமர்களும் சிறந்த பிரதமர்கள் என்று இன்றைக்கு மக்களால் வந்து பாராட்டப்பட்டவர்கள். ஒன்னு வாஜ்பாய், இன்னொன்று நரேந்திர மோடி. இப்போதும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. தடை செய்யப்பட்ட அமைப்பே கிடையாது. தடை செய்யப்பட்ட அமைப்புனா நம்ம அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க முடியாது, கோர்ட்டும் நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ் கிடையாது. நம்ம தடை செய்யப்பட்ட அமைப்பே கிடையாது. ஆர்கனைசேஷன் லீகலி வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய உலகத்திலேயே மிக அதிக நபர்களை கொண்ட ஒழுக்கமாக கட்டமைக்கப்பட்ட நபர்களை கொண்ட ஒரு அமைப்பு இது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேற எங்கேயும் கிடையாது. நம்மளுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை பற்றி அவங்க பேசினாங்க. உலகத்திலேயே ஒரு இயக்கம் வந்து தன்னலமற்று சேவை அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்படக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று உண்டுன்னு சொன்னா அது ஆர்எஸ்எஸ் தான். சில கேள்விகளை கேட்ட நீங்க ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் அது சார்ந்த விளக்கங்கள்லாம் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க. இதற்கு முன்பாக என்னென்ன ஆண்டுகள்ல எல்லாம் இதை நடத்தி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் கலந்து கொண்டு இருக்காங்க? இதற்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கோவிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நடத்திட்டு தான் இருந்தோம். இந்த கோவிட் 2-3 இயர்ஸ் தான் நம்ம நடத்தவே இல்லையே தவிர அதுக்கு முன்னாடி எவ்ரி இயர் நடந்திருக்கு. ஈவன் 2016 கூட அப்பயும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்பயும் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளை சில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்ப, சரிங்களா? அப்பயும் கூட நம்ம நடத்தத்தான் செஞ்சோம். 2016 அப்ப ஜார்ஜ் வந்து கமிஷனரா இருந்தாங்க, ஜெயலலிதா சிஎம் அப்ப நடத்திருக்கோம். அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து ரெகுலரா நடந்துட்டே இருக்கு ஆர்எஸ்எஸ். பட் என்னன்னா இவங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்படியா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை அவங்க பண்ணி தந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இதை நடத்த விடாம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரி ரூட் மார்ச் நடத்தின்றது இப்ப எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடத்துறது நம்ம வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக எதுக்குமே நம்ம பண்ணாதனால நம்ம பாட்டுக்கு அமைதியா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிடுச்சுங்கிறீங்களா? 100% நம்மளுக்கு அழகா பண்ணி தந்திருக்கு. உங்களுக்கு மத்தியில முதலமைச்சர் ஆகி நாங்க படுற பாடு இப்ப என்ன உங்களுக்கு திமுகவுக்கு எதுக்குங்க பப்ளிசிட்டி? அவங்க அமைதியா விட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அக்டோபர் 2 அவங்க பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த பெர்மிஷன் எப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில், அதாவது சுற்றுச்சுவரோடு கூடிய விளையாட்டு மைதானங்களுக்குள்ள என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னாங்க. அப்படி நடத்தப்பட்ட பேரணியில எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுதா? இல்ல, அவங்க வந்து நம்மளுக்கு சுற்றுச்சுவருக்குள்ள நடத்தணும்னு சொல்லும் போது சில கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப பண்ணிருந்தாங்க, சரிங்களா? நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா 3 பிளேசஸ்ல வந்துட்டு பப்ளிக் ரூட் மார்ச் நடத்தலாம், பப்ளிக் மீட்டிங் நீங்க வைக்கலாம்னு அலோவ் பண்ணியிருந்தாங்க.
இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட அமைதியாக நடைபெற்றது ஆர்எஸ்எஸ் பேரணின்னு சொன்னீங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் எப்படி நடைபெற்றது, எவ்வளவு பேர் கலந்து கொண்டாங்க, மற்ற பகுதிகளில எல்லாம் ஏதாவது பாதுகாப்பு குறைபாடுகளோ இல்ல மக்களினுடைய அமைதியை குலைக்கிற மாதிரி ஏதாவது சம்பவங்களும் நடைபெற்றுச்சா? ஆர்எஸ்எஸ் வரலாற்றுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு விதமான ஒரு அசம்பாவிதமான நிகழ்ச்சிகள் எதுவுமே நடந்ததில்லை. இது வரைக்கும் ரூட் மார்ச் நடந்திருக்கு, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்ம சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் சொல்லலாம், கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், வேலூர் எடுத்துக்கலாம், திருநெல்வேலி, எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. அது அமைதியாக தான் நடந்திருக்கு நம்மளுக்கு இது வரைக்கும். நம்ம எந்த பப்ளிசிட்டி எதுவுமே பண்ணுறது கிடையாது. ரொம்ப அமைதியாக ரூட் மார்ச் போயிட்டு அமைதியாக போயிட்டு நம்மளுடைய ஒரு மீட்டிங்னு கூட பப்ளிக் எல்லாரும் அசம்பிளாகக்கூடிய இடத்துல கூட வைக்க மாட்டோம். யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாத, பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாத வகையில தான் நம்மளுடைய ரூட் மார்ச் எப்பயுமே நடக்கும். ரோடை பிளாக் பண்ணி நம்ம போகிறதே கிடையாது, ரோட்ல ஒரு ஓரமாக தான் போயிட்டு இருப்போம். அது கூட நம்மளுடைய வாலண்டியர்ஸே ரொம்ப அழகா கரெக்டா போலீஸினுடைய இதை எதிர்பார்க்காம அவங்களே நம்மளுடைய வந்து கரெக்டா ஒழுங்குபடுத்திட்டே வந்துட்டே இருப்பாங்க. போலீஸ்க்கு கூட நம்ம தொந்தரவு கொடுக்க மாட்டோம். இதுதான் நம்முடைய ரூட் மார்ச் உடைய. நான் தொடர்ந்து பேசுறேன் சார். திரு தமிழ்வேந்தன், நீங்கள் கேட்ட சில டேட்டாஸ்க்கு அவர் சொன்னது 2010 கொரோனாக்கு முன்னாடிக்குள்ள காலங்களில் நடந்துச்சு, 2016 சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, அதன் பிறகும் அது நடைபெற்றது. ஆனால் அந்த நேரங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அமைதியான முறையில் நடந்துவிட்டு போய்விட்டது. கடந்த முறை வித் பெர்மிஷன், வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இதோட கொடுக்கும்போது கூட எந்த அமைதியை சீர்குலைக்கிற மாதிரியும் சம்பவங்கள் நடைபெறல. அப்போ அரசு கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுருக்கலாமே. கேட்ட டேட்டா அவருக்கு பதில் சொல்லவே இல்லை. தடை செய்யப்பட்ட இயக்கம் எந்த ஆண்டு ரீஓக் செய்யப்பட்டதுன்னு கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தடை செய்யப்பட்டது தடை தான். எல்டிடிஏ கூட தடை செய்ய மறுத்துட்டாங்க. தடை செய்யப்பட்ட இயக்கம் நீதிமன்றத்தில் ஒரு புகார் இருங்க. எல்டிடிஏ வந்து கேட்டப்போ கூட எல்டிடிஏ தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. செயல்படுறாங்க. லஷ்கர் இ தொய்பா கூட அதுதாங்க சொல்கிறான், நாங்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கோங்கிறான், எங்கள்கிட்ட மது புகை பழக்கம் இல்லைன்னு சொல்கிறான் தீவிரவாதி லஷ்கர் இ தொய்பா. எங்கள் இயக்கத்துக்காக நாங்கள் உயிரை அர்ப்பணிக்கிறோம், அது நாங்கள் கடவுளுக்கு செய்கிற தியாகம்னு சொல்கிறான். அங்கீகரிச்சிருவோமா, ஏற்றுக்குவோமா? அவங்களே எல்லா நீங்கள் கொடுக்குற எல்லா சலுகையும் கொடுத்துருவோமா அவங்களுக்கும்? இனம் கண்டுபிடிங்க ஐயா, இது யார் அது யார், யார் நீங்கள் யார்? முதல்ல அருமையாக சொன்னார், ரெண்டு பிரதமரை தந்துருக்குன்னு. ரைட், வாஜ்பாய் நான் ஒத்துக்கிறேன், வாஜ்பாய் ஏத்துக்கிறார், நரேந்திர மோடி மீது நிறைய விமர்சனம் இருக்கு, ஏத்துக்க முடியாது. ரெண்டே பேர் தான் உங்களால இத்தனை சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ரெண்டே தலைவர்களை தான் உங்களால தர முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எவ்வளவு நெருக்கடியில் உள்ள நபர்களா பாக்குறேன், எத்தனை ஆண்டு காலமா இருக்கிறோம்னு சொல்றாங்க. சன் பரிவாலனும் சனாதனத்தை கட்டி காத்து கொண்டு வர்றாங்க, கொண்டு வர்றது ரெண்டு பேரும் தானே தர முடிஞ்சது. இதுல வாஜ்பாய் மட்டும்தான் வித்தவுட் அலிகேஷன்ல வர்றாரு. எந்த விதமான மாசற்ற ஒரு தலைவனாக வாஜ்பாய் நான் வழங்குகிறேன், அதுல எந்த திமுக ஏற்றுக்கொள்கிறது? நான் என் தனிப்பட்ட பாஜகவே ஏற்றுக்கொண்ட காலம் உண்டு, திமுக பாஜகவே ஏற்றுக்கொண்ட காலம் உண்டு, பாஜக கருத்தியலை ஏற்றுக்கொண்ட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ங்கிறது வேறு, சித்தாந்தங்கிறது வேறு. ஓகே, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வேற. அது கூட்டணி மக்கள யாரு, மோடியா லேடியான்னு கேட்டுச்சு ஜெயலலிதா. அவங்களோட 4.5 வருஷம் நீங்க பிழைச்சு இது பதவி சுகத்தை அடையலையா? நீங்க அதிமுக பதவி சுகத்தை அடையலையா? இல்ல, இப்ப அங்க அதிமுகங்கிற இது இல்ல. பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வேறு, சித்தாந்தம் வேறுன்னு சொல்றேன். பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ங்கிறது அந்தந்த ஸ்ட்ராட்டஜி, யுத்தம், யுத்தி யுத்தி. ஓகே, சித்தாந்தங்கிறது வேற. நீங்க கூட பாஜக கூட இணையும், நீங்க மோடி இல்லாம இன்னொரு தலைவர் இருந்தா இணைஞ்சுக்குவீங்க. இது வந்து நிறையாளர், நான் திமுக லீடர் கிடையாது, ஜஸ்ட் ஃபேவரட். ஓகே, நீங்க வந்து என்ன எவ்வளவு கேள்வி கேட்கலாம், ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி இதை செஞ்சிருவீங்களா நான் எப்படி சொல்ல முடியும்? நான் அதுல இருந்து முற்றிலுமா விலகி வெளியில வர்றேன். சரி, ரைட். இவங்க சொன்னாங்க பேரணிக்குள்ள கொஞ்சம் வந்துருங்க, பேரணிக்குள்ளதான் இருக்கிற, நீங்க தான் வெளியே பேரணியா எடுத்துட்டு போறீங்க. சாதாரண பேரணி அப்படி வைங்க. அதாவது திமுக அரசு கொஞ்சம் அழகா கையாண்டிருக்கலாம், ரொம்ப அச்சப்படுங்க. ரொம்ப அழகா கையாளுறோம் கையாளுறதா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருங்க ஐயா, வெளியே வந்து கலவரம் பண்ண முடியாதுங்க. பெரிய லெவல்ல பிரச்சனை எடுத்துட்டு போயிடும். தேவையில்லாத நாடு அமைதி பூங்காவே இருக்கு, திராவிட முன்னேற்ற நாட்டுல அரசு பூங்காவே இருக்கு. ஒரு 300 பேருக்கு அனுமதி அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இவங்க அப்படி சொல்லவே இல்லையே. இவங்க என்ன சொல்லுவாங்க, கண்டினியூ ரேலியும் தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இண்டோர்லன்னு உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாச்சு இல்ல. சரி, அதாவது கம்யூனிட்டி ஹால்ல கல்யாண மண்டபம்
இது மாதிரி இடத்துல நீங்க வச்சு பண்ண வேண்டியது தானே. அடுத்து ஐயா அருமையா சொன்னார் ஒரு கருத்து, அவர் தான் அந்த கருத்தை கொடுத்தாரு. அவர்கிட்ட ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்த போதே நீதிமன்றம் சென்றுதான் இவங்க அந்த அனுமதியை வாங்கினாங்க. அப்ப பண்ற திமுக மட்டும் தான் அனுமதி கொடுக்கலன்னு நீங்க சொல்றது பட்டவர்த்தமான பொய். இல்ல அந்த நேரத்துல அதுக்கப்புறம் கூட ரொம்ப அமைதியா நடைபெற்றது ஐயா, அமைதியா நடைபெற்றது. அவங்க என்ன பண்ணல, உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாம் போகல. நீங்க அமைதியா நடந்துச்சு, ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. ரெண்டாவது பாயிண்ட், முதல் பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற திமுக அரசு தான் வந்து தடுத்துட்டுங்கிற மாதிரி நீங்க ஒரு மாயையை கிரியேட் பண்றீங்க. ஜெயலலிதா அம்மா பெரிய நடந்துச்சு, கோர்ட்டு போய் தான் உத்தரவு வாங்கினாங்க. கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சுங்க. ஆர்எஸ்எஸ் உடைய இயக்கங்கள், ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிகளுக்கு அரசாங்கம் நேரடியாக அனுமதி கொடுக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு தடை செய்யப்பட்டவர்கள், நீதிமன்றம் போய் உங்க கிரவுண்ட வச்சு வாங்குறீங்க. கிடையாது நீதிமன்றம் போய் இந்த கேம் எல்லாம் வச்சு நாங்க அமைதியா தான் போறோம், நாங்க வன்முறை இடமாட்டோம். அஃபிடவிட் போடுறது உண்ணாவிரதமே இருக்க முடியாது தனிமையா புரியுதுங்களா இருக்கிறாங்களோ அவர்களை பற்றி தான் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்டிருக்கு, இவங்களை நேரடியாக அரசாங்கம் அனுமதிக்காதுன்னு சொல்றேன். பாத்துக்கலாம். தொடர்ந்து திரு சங்கர், நம்முடைய நிறைவான சுற்றுக்கு வந்திருக்கோம். தமிழ்வேந்தன் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் நீங்க இந்த நிறைவான சுற்றுல பதில பதிவு செய்ய. ஒரே ஒரு விஷயத்த அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்ற மாதிரி. அது மிக தவறான ஒரு செய்தி. அது ஆர்எஸ்எஸ் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பே கிடையாது. காந்தி வந்து சுடப்பட்ட போது அது ஒரு தவறான செய்திகளால் அது வந்து ஆர்எஸ்எஸ் அப்ப வந்து தடை செய்யப்பட்டது. இம்மிடியட்டா செப்டம்பர் 14th 1949 அந்த பேனல் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த இந்தியாவினுடைய இண்டிபெண்டன்ஸினுடைய நம்ம சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட ஒரே ஒரு தன்னார்வ அமைப்புன்னு சொன்னா அது ஆர்எஸ்எஸ் தான், சரிங்களா? வேற எந்த எவ்வளவோ இவர் ஆர்கனைசேஷன்லாம் சொல்லிடுங்க, எந்த ஆர்கனைசேஷன் ஆகுது அதில் கலந்துட்டு சொல்ல சொல்லுங்க. செகண்ட், இன்றைக்கு இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அது சுனாமியாக இருக்கலாம் அல்லது ஒரு எந்த ஒரு பேரழிவாக இருக்கலாம், அதுல முதலா போய் கலந்துகிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு சேவைகள் செய்ய. அதனுடைய ஃபங்க்ஷனரிஸ், அதனுடைய ஃபங்க்ஷனரிஸ் எல்லாம் நீங்க ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டீங்க. ஆனா இந்த டேட்டா அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, தடை செய்யப்பட்ட இயக்கமா இல்லையா? தடை செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது. செப்டம்பர் 14th 1949 லிட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதன் பிறகு தடை செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது. அது நீங்க தடை செய்யப்பட்ட அமைப்பே கிடையாது. அதுவும் கூட தவறான தகவல்களால் செய்யப்பட்ட ஒரு இது. அது பின்னாடி ரியலைஸ் பண்ணி கவர்மெண்டே அதை பண்ணிக்கிட்டாங்க. சரி, நன்றி திரு சங்கர். திரு தமிழ்வேந்தன், உங்களுடைய நிறைவான கருத்தை. நிறைவான கருத்து ஒண்ணும் இல்ல, ஆன்லைன் தடை சட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு மட்டும் போட்டுக்கிட்டு போய் திரு ஆர்எஸ்எஸ் ரவி, சாரி ஆர் என் ரவி அவர்கிட்ட நிலையா நிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் செவி சாய்க்கல. ஆனா அவர் இன்னைக்கு ஒரு இருங்க, இன்னைக்கு அவர் ஒரு செய்தித்தாள் வந்து அவரோட செய்தி தான் என்ன சொல்றாருன்னா, கார்ல் மார்க்ஸ் வந்ததுனாலதான் இந்தியாலாம் கெட்டு போயிச்சு, இல்லைன்னா இந்தியா வளர்ந்துருக்குன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது எவ்வளவு பெரிய தவறான ஸ்டேட்மெண்ட் இது. அவர்கிட்ட அந்த டேட்டாவை சொன்னது கால்நடை சொன்னது.
வன்மமான பேச்சு. கார்ல் மார்க்ஸ் வந்ததோடு தான் இந்தியா பின்னடைவாயிட்டு சொல்றாரு. முழுமையா நம்ம அதை எடுத்துட்டு அதை நம்ம பேசிக்கலாம். அவர் கொடுத்த டிபேட் தானே, அவர் கொடுத்த செய்தி வழி செய்தி தானே, ஊடக செய்தி தானே. அதான் சொல்றேன் இல்லையா, அதை நம்ம இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். அவர் என்ன பேசினாருங்கிற முழு சாராம்சத்தையும், பேச்சினுடைய தலைப்பை மட்டும் வேண்டாம், முழுமையா அவர் என்ன பேசினாரு, எந்த காரணத்திற்காக அதை பேசினாரு அப்படிங்கறத காரணமாக இருந்தாலும் தவறு. நிகழ்ச்சிங்கிறது புனித என்ன என்ன இல்லை, நீங்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறீர்கள், உங்கள்கிட்ட நியாயமான கருத்துக்கள் இருந்தா வாங்கிட்டு வாங்க. இருங்க இருங்க, ஆர்டர் காப்பியில் கீழே கடைசியா ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு வாங்கிட்டு வாங்க. கவர்மெண்ட் கொடுக்க போகுது. நிச்சயமா, அவ்வளவுதான். நன்றி நன்றி. சங்கர், என்ன முன்வைக்க வந்தீங்க? இல்ல, இப்ப அவர் வந்து கவர்னர் இதெல்லாம் பத்தி பேசிட்டே இருந்தாங்க. அது புது விவாதம். அது வந்து அதுக்கு நம்ம அதுக்குள்ள போக விரும்பலாது. அரசியல் அது, அதை பத்தி நம்மளுக்கு இதே கிடையாது. இப்ப ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு கோர்ட் வந்து ரொம்ப கிளியரா ஆர்டர் கொடுத்துருச்சு. சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்திருந்தாங்க, அதை அவங்க ஒபே பண்ணல, நம்ம கண்டெம்ட் ஃபைல் பண்ணினோம், சப்சிக்வெண்டா டிவிஷன் பெஞ்ச் அப்பீல் போனோம், டிவிஷன் பெஞ்ச் ரொம்ப டீடைல் ஆர்டர் பாஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இம்மிடியட்டா அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை மூணு டேட் சஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மூணு டேட்டும் பண்ணிட்டோம், அவங்க அதுவும் இன்னும் ஒபே பண்ணல. அந்த டேட் வந்து நம்ம இப்ப மார்ச் 5th அன்னைக்கு நம்ம பண்றதா, நம்ம வந்து கண்டெம்ட் நோட்டீஸ் கூட நம்ம உங்களுக்கு இஷ்யூ பண்ணிருக்கோம். தி மீன் டைம் வந்து அவங்க அப்பீலும் போயிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல, பாக்கலாம். பட் நம்மளை பொறுத்த மட்டும் இல்ல. நன்றி சார. என்ன நிலைப்பாடு, ஃபைனல் நிலைப்பாடு மட்டும் சொல்லிடுறேன். ஃபைனல் நிலைப்பாடு வந்து நம்மளுடைய இது வந்துட்டு கோர்ட் நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க ஸ்டேட் கவர்மெண்டுடைய பவர்ஸே வந்து நம்மளை ரெகுலேட் பண்ணலாமே தவிர தடை செய்யறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் நன்றி சங்கர், நன்றி நன்றி சங்கர். உங்களுடைய அடிப்படை உரிமை சார்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் முன்வைத்திருக்கீங்க, அதுதான் உங்களுடைய நிறைவான கருத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் பேரணியை தடுக்க அரசு வழக்கு, ஹைகோர்ட் உத்தரவு போட்ட பிறகும் பிடிவாதம் தொடர என்ன காரணம்? இசார்ந்த நம்முடைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. இரண்டு கருத்தாளர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. திமுக ஆதரவாளர் திரு தமிழ்வேந்தன், வழக்கறிஞர் சங்கர், இருவருக்கும் மனமான நன்றிகள். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.